ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எக்ஸ்டீரியர், சரியா? ஒரு நம்ம பசங்க ஒரு 4 பேருக்கு நான் டீச் பண்ணேன். அந்த எக்ஸ்டீரியரை பற்றி உங்களுக்கு சில பல விஷயங்களை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டீரியர் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அது, சரியா? 1000 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டுருக்கோம் நான், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்டு கண்டெம்பரரி ஸ்டைல், ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்லோப்பாகவே நம்ம வந்து எடுத்துருக்குறோம். அண்ட் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது, அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குது. இது வந்து ஆக்சுவலி ஒரு டோர் மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேரப்பட்டுக்கு பதில் பால்கனி நம்ம போட்டு விட்ருவோம், சரிங்களா? அண்ட் இந்த ஏரியாவில் பர்கோலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து அதே மாதிரிப்பட்ட பர்கோலாஸ் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இலுமினேஷன் லைட்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் 10th பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 காலம்ஸ் இருக்குது, சரி? ஒரு 5 காலம் இருக்குது, காலத்தை சுற்றி லைட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே டிஸ்க்கு தான், சரிங்களா? ஸோ டிஸ்கில் டிஸ்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸோ ட்ரீஸ் நிறைய பின்னாடி வச்சுருக்கேன், சரிங்களா? அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லான்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கார் போச்சு இருக்குது. ஸோ கார் போச்சில் கார் இல்லைன்னா நல்லா இருக்காது, சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு காரை தூக்கி வச்சுருக்கிறேன், ஒரு டம்மி கார் தான், ஓகேவா? நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வீரை ஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், கிராஸ். இந்த வீரை ஃபர் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், சரியா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற லைட்டில் எடுத்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெண்டர், ஓகேங்களா? ஸ்கெட்சப் 2023 இதுக்கு வந்து டிசைனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டிங்ஸ் ரெண்டரிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரை 6.50 யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ், ஓகேவா? கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இல்லை பெயிண்ட் அடித்து வச்சுருக்கானே அப்படிலாம் நினைக்காதுங்க, சரியா? இது வந்து ஒரு கிளாஸ் அவுட்புட்டை ரிவீல் பண்ணுறேன், அப்போது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிங் மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வுட் கோட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரெயிலிங்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ பார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல்லையும், அதோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்டில் நான் வந்து என்ன என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வியூவில் தான் நான் இதை எடுத்திருக்கேன். பட் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெய்னி எஃபெக்டில் நான் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனோடு எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எச்டிஆரில் தான் எடுத்தது. ஸோ ஒரு டோம் லைட், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு, வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன், சரிங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காம்போசிஷன் அப்படிங்கிறது இந்த வியூ அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த வியூ கிடைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை முன்னாடி வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த வியூவை விட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து எடுத்தேன், சரிங்களா? ஸோ காம்போசிஷன் நமக்கு பக்காவாக வந்திருக்கு. அண்ட் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ திஸ் இஸ் ஏ அவுட்புட். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே அந்த ரோடோட ரிஃப்ளெக்ஷனும் பர் கிராஸ் அப்படிங்கிறது அழகாக வந்திருக்கு, ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு எனக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஏரியாவில் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அந்த கிளாஸை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அண்டு டிஸ்க்ஸ் எல்லாமே நல்லபடியாகவே தெரியுது எனக்கு. ஸோ எந்த வித இதுவுமே இல்லாமல் நீட்டாக எனக்கு வந்து அவுட்புட் கிடச்சிருக்கு. இந்த அவுட்புட் எனக்கு கிடைக்கிறதுக்கு என்னோட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்ட நேரம் ஜஸ்ட்டு 4 hour 50 minutes, சரியா? இது ஜஸ்ட்டு கிடையாது, அதிகம்தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டைல் போட்டிருக்கேன். அண்ட் ஆக்சுவலி இந்த டைலுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கொடுக்கல, ஜஸ்ட் நார்மல் மேப்பை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அண்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய வியூ வந்து ரோட் சைடுனால இந்த ஏரியாவில் மட்டும்தான் நான் வந்து கான்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலை. ஸோ பசங்களாம் விரும்பலை, ஓகேங்களா? இந்த ஏரியாவில் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. ஸோ ஐல் டூ. அண்ட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேமெண்ட்ஸ், ஒரு பிளாக்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து காங்கிரீட் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நம்ம. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மெட்டீரியல் தான் ஷேடாக கொடுத்துருக்கேன், சரியா? பேலன்ஸ் எல்லாமே டெக்ஸ்சர் தான். ஸோ அந்த மாதிரி இது கொடுங்க, சரியா? ஷேட் மெட்டீரியல் மேக்ஸிமம் ஒரு 2 or 3 நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ண பாருங்கள். டெக்ஸ்சர் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணலாம், பட் அக்கார்டிங் டு ஷேட் மெட்டீரியல் அப்படிங்கும்போது ஒரு 2-3 மேலே போகாதுங்க, சரிங்களா? ஸோ அதான் அந்த ஒரு எலிவேஷனுக்கே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் டிசைன் நல்லா பண்ணியிருப்பீங்க, அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஏதோ மாதிரி அப்படி அப்படின்னு அப்ளை பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீட்டாக கொண்டு வாங்க. உங்கள் அவுட்புட் அப்படிங்கிறது நீட்டாக இருக்கணும்,
சரிங்களா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஒரிஜினலாகட்டும், ஒரு ஒரு ஹோமை எப்படி கேப்சர் பண்ணுறீங்களோ உங்கள் மொபைல்லையோ கேமராவில் எப்படி கேப்சர் பண்ணிடுறீங்களோ அந்த மாதிரியே நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை என்னோட ரெக்கமெண்ட், நிறைய பேர் டவுட்டு கேட்டுருக்காங்க, உங்களுக்கும் தேவைப்படுனா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து என்ன சொல்கிறேன்னா டவுட் சொல்லித்தரேன். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாங்க, கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து வீரையெல்லாம் படிக்கலாம். சரிங்களா? ஸோ அண்ட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ப்ரொவைட் பண்ணிங்களா, இதுதான் நான் என்ன என்ன பண்ணியிருக்கேன், எங்கேயும் கொடுத்துருக்குறேன். சரியா? பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது இல்லைன்னு நினைக்கேன். சரியா? ஆ தெரியுது, நான் இதை கவனிக்கவே இல்லை, தெரியுது. ஓகேவா? ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஸோ ட்ரீஸ் எல்லாமே நமக்கு அழகாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஒரு எக்ஸ்டீரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணி எடுக்கும்போது அந்த அவுட்புட் பார்க்குறதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்டு இந்த எக்ஸ்டீரியர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா?